கவனிக்கும் பொழுது நமக்கு ஒரு இந்திய குடிமகனா கேவலமாக இருக்கிறது. ஏன் எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய மக்களுடைய கலாச்சாரம் தான் என்ன, அவங்க பண்பாடு என்ன, ஒரு மாட்டிறைச்சியை வைத்திருந்தான் அல்லது சாப்பிட்டான் என்று சொல்லி முஸ்லிம்களை எல்லாம் அவருடைய உயிர்களை பொருட்படுத்தாமல் கொலை செய்கிறார்களே, நூற்றுக்கணக்கான கொலைகள் நடைபெற்றிருக்கிறதே, அப்ப இந்திய மக்களுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்கிறான். வெக்கமா இல்லை, முஸ்லிம்களை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய இந்த போக்கு இருக்கேன், இது ஏதோ ஒரு சிறு குழுக்கள் செய்து நம்ம கடந்து போக முடியாது, ஏதோ ஒரு சிறு குழு செய்கிறது, சங் பரிவாரத்தில் உள்ள ஒரு சிறு குழு செய்கிறது, அப்படி அல்ல, இது சிறு குழுவின் அஜெண்டா அல்ல, பாஜக அரசினுடைய அஜெண்டா. முஸ்லிம்களை நசுக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்பது அதை ஒட்டி இந்த நாட்டில் முடுக்கிவிடப்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே சிறு குழுவின் செயல்பாடு கிடையாது, பாஜக அரசினுடைய செயல்பாடு. கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்று சொல்லி அவங்க நம்பிக்கையின்படி ஒரு வழிபாட்டில் ஈடுபடுவார்கள், அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்வார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்திலே கூட இப்படித்தான் தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பண்டிகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. பழனி யாத்திரை போறாங்க பிரச்சனையா இருக்க, சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறார்கள் பிரச்சனையாகிறதா, முஸ்லிம்கள் பள்ளிவாசல வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்களா, ஒண்ணுமே இல்லை. எல்லா இந்து மக்களும் இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எந்த பண்டிகையும் முஸ்லிம்களுக்கு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய பண்டிகைகளாக இல்லை, இந்து மக்களும் அப்படி இல்லை. ஆனால் இந்த சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை தலைமையாக கொண்டு அடிப்படையாக கொண்டு செயல்படுபவர்கள், புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையில முஸ்லிம்கள் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஏராளமான பண்டிகைகள் நடைபெறுகிறது. பொதுவாக பண்டிகை என்றால் அவங்க கடவுளை வழிபாடு செய்வார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், அன்பளிப்பு வழங்குவார்கள், ஒரு மன கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். இப்படித்தான் இந்தியாவில் எல்லா விதமான பண்டிகைகளும் நடைபெறுகிறது. முஸ்லிம்கள் கொண்டாடுகிற ரமலான் மாத பண்டிகையாக இருந்தாலும், ஹஜ்ஜு பெருநாள் பண்டிகையாக இருந்தாலும் அப்படித்தான் நடைபெறுகிறது. கிறிஸ்தவர்களின் பண்டிகை அதுவும் அப்படித்தான் நடைபெறுகிறது. ஏன், இந்த நாட்டில் பெரும்பான்மையான இந்து மக்களின் பண்டிகை கூட ஒரு கொண்டாட்டமான அடிப்படையிலையும் அன்பை பரிமாறக்கூடிய அடிப்படையிலும் தான் நடைபெறுகிறது. எந்த பண்டிகையுமே பிரச்சனையே ஆகிறதே இல்லை. நீங்க எவ்வளவு எடுத்துக்காட்டுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். கும்பகோணத்துல மகாமகம் என்று 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்வார்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கெடுப்பார்கள், சில நேரங்களில் அந்த எண்ணிக்கை லட்சத்தை தொழும். முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு மத துவேஷத்தை அவருடைய கும்பகோணத்தில் நடைபெறுகிற அந்த பண்டிகைகளை பார்க்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து செல்கிறார்கள், லட்சக்கணக்கான இந்து மக்கள் கூடுகிறார்கள். மகாமகம் என்கிற அந்த பண்டிகையின் போது முஸ்லிம்களுக்கு எதிரான எந்த வன்மத்தையும் அவர்கள் கக்குவது கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ள போய் அவங்க கூப்பாடு போடுவது இல்லை, பள்ளிவாசலுக்கு மேலே ஏறி காவி குடியை கட்டுறது இல்லை. அமைதி வழியில் அவர்கள் வழிபாடு எங்கேயோ, அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய இடம் எங்கவோ அதை நோக்கி செல்கிறார்கள், அமைதியாக வழிபாடு செய்கிறார்கள். அதே போல மதுரையை எடுத்துக்கொள்ளுங்கள், கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்று சொல்லி அவங்க நம்பிக்கையின்படி ஒரு வழிபாட்டில் ஈடுபடுவார்கள், அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்வார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்திலே கூட முஸ்லிம்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரங்களின் போது கூட அது நேர்ந்து விடும், ரெண்டுமே ஒன்னா போயிடும். அப்படியான நேரங்களின் போது கூட இந்த கள்ளழகர் பண்டிகையின் போது முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த துவேஷமும் இல்லை, பள்ளிவாசல கடந்து செல்வார்கள், முஸ்லிம்கள் பெரும்பாரியாக வசிக்கிற பகுதியை கடந்து செல்வார்கள். அவ்வளவு நேரம் அவங்கள் வழிபாட்டோடு ஆரவாரத்தோடு மேலம் அடித்து கொட்டடித்தவர்கள் வருகின்ற பொழுது பள்ளிவாசல் பக்கத்தில் வந்துச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுவாங்க. எந்த விதமான ஆரவாரம் இருக்காது, முழக்கங்கள் இருக்காது, இசை வாத்தியங்கள் இருக்காது. இப்படித்தான் தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பண்டிகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. பழனி யாத்திரை போறாங்க பிரச்சனையா இருக்க, சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறார்கள் பிரச்சனையாகிறதா, முஸ்லிம்கள் பள்ளிவாசல வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்களா, ஒண்ணுமே இல்லை. எல்லா இந்து மக்களும் இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எந்த பண்டிகையும் முஸ்லிம்களுக்கு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய பண்டிகைகளாக இல்லை, இந்து மக்களும் அப்படி இல்லை. ஆனால் இந்த சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை தலைமையாக கொண்டு அடிப்படையாக கொண்டு செயல்படுபவர்கள், இந்த நாட்டின் தேச தந்தை என்று போற்றப்படுகிற காந்தியை கொலை செய்த கோச்சேவின் சித்தாந்தத்தை தங்களுடைய
வரித்து கொண்டு செயல்படுகிற ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல்களை பொறுத்தவரை அவங்க நடத்தக்கூடிய பண்டிகை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி ஊர்வலம், ரத யாத்திரை, இவைகளைத்தான் இவர்கள் பிரச்சனைக்குரிய ஒன்றாகவே ஆக்குகிறார்கள். விநாயகர் சதுர்த்தினா நீ எங்க போய் கொண்டாடணுமோ அங்க போய் கொண்டாடினா எங்களுக்கு என்ன பிரச்சனை? நேரம் முஸ்லிம்கள் நிறைவாக இருக்கிற பகுதிக்கு வந்துருவாங்க, கோஷம் போடுவாங்க, முஸ்லிம்களை கொச்சையான வார்த்தைகளை பேசுவார்கள், முஸ்லிம் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள், நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள், பள்ளிவாசலுக்குள்ள பன்றியிறைச்சியை வீசுவார்கள். நடக்குதா இல்லையா? வட மாநிலங்கள்ல அதிகமான அளவில் இது போன்ற சம்பவங்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நடைபெறுகிறதா இல்லையா? ரத யாத்திரை செல்கிறோம் என்று சொல்வார்கள், அது ரத யாத்திரையாக இருக்காது, ரத்த யாத்திரையாக இருக்கும். முஸ்லிம்கள் வழிபாட்டு தலமான பாபர் மசிதி அவர்கள் காவு வாங்கியது ரத யாத்திரை என்கிற பெயரால் தான். குஜராத்தில் பல்வேறு கலவரங்களை அவர்கள் உண்டாக்கியது, முஸ்லிம்களை அழித்தொழித்தியது ரத யாத்திரை என்கிற பெயரால் தான். அது போலத்தான் வருஷ வருஷம் ராமநவமி கொண்டாடுறோம், அதை ஒட்டி நாங்க பைக்ல ஊர்வலம் போறோம், நடந்து ஊர்வலம் போறோம் என்கிற பெயர்ல இவர்கள் எங்கே செல்கிறார்கள் தெரியுமா? ராமநவமி கொண்டாட்டத்தின் போது உங்க வழிபாட்டு தலத்திற்கல்லவா இவர்கள் செல்ல வேண்டும்? பொதுவான இந்து மக்கள் அவங்க வழிபாட்டு தலத்துக்கு போயிடுவாங்க, சங் பரிவார கும்பல்கள் அந்த வழிபாட்டு தலத்தை விட்டு விட்டு நேரம் மசூதிக்கு வருவாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க. கையில் எதுவோடு ஆயுதங்கள் தரித்தவர்களாக துப்பாக்கி வைத்திருப்பார்கள், கத்தி வைத்திருப்பார்கள், வாள் வைத்திருப்பார்கள், கம்பு வைத்திருப்பார்கள், காந்தியை கொலை செய்த கோச்சேவின் படத்தை வைத்திருப்பார்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? ராமநவமி பண்டிகைக்கும் கத்தி துப்பாக்கி வாள் கம்பு கோச்சேவினுடைய படத்திற்கும் என்ன சம்பந்தம்? அப்படி ஒரு பண்டிகை உண்டா இந்து மக்களுக்கு? ஒருபோதும் கிடையாது. இவர்கள் பண்டிகை என்கிற பெயரில் இந்த நாட்டை கலவரக்காடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதுக்குதான் பண்டிகையில கத்தியை வைத்துக் கொண்டு, வாளை வைத்துக் கொண்டு, துப்பாக்கி ஏந்தியவர்களாக கோச்சேவின் படத்தை கையில் தூக்கி கொண்டு இவர்கள் ராமநவமி ஊர்வலம் என்று சொல்கிறார்கள் என்றால் புரிகிறதா? ஊர்வலத்தின் நோக்கம் புரிகிறதா? கோச்சை எதை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, இந்த நாட்டை எப்படி மாற்ற வேண்டும் என்று துடித்தானோ, அதுபோல் நாங்கள் ஆக்கி காட்டுவோம் என்கிற சதி திட்டத்தோடு தான் அவர்கள் இந்த ஊர்வலத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயம்! சமீபத்தில் நடைபெற்ற இந்த ராமநவமி ஊர்வலத்தின் பேரால் என்னென்ன அட்டூழியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள்! பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க, அங்குள்ள இமாம பிடிக்கிறாங்க, இமாம பிடிச்சு அடிக்கிறாங்க, அவருடைய தாடியை வெட்டுகிறார்கள். இதுவெல்லாம் உங்களுக்கு வழிபாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறதா? ராமனை நீங்கள் வழிபடுங்கள், அது உங்கள் நம்பிக்கை. எங்க நம்பிக்கையில நீங்க குறுக்க வர இயலாது, உங்கள் நம்பிக்கையில நாங்க குறுக்க வர முடியாது. அந்த ரைட்ஸ் எங்களுக்கு இல்ல, எங்க மார்க்கமும் அப்படி தலையிடுமாறு சொல்லவில்லை. ராமனை வழிபாடு செய்கிறோம் என்கிற பேர்ல முஸ்லிம்களின் தாடியை அறுக்கிறீர்களே எதற்கு? அந்த இமாம பிடிச்சு அடிக்கிறீங்களே எதற்கு? பீகார்ல நாலாந்தா என்கிற பகுதியில தொன்மையான ஒரு மதரசா இருக்கிறது, அஜிசியா என்கிற மதரசா. அந்த மதரசாவுக்குள்ள போய் ரமலான் மாசத்துல மதரசாவெல்லாம் லீவ், உங்களுக்கு தெரியும், அப்படி லீவும் மதரசா பூட்டு போடப்பட்டிருக்கிறது. மதரசானா நீங்க நம்ம ஊர்ல உள்ள மதரசாவை போல் அல்ல, அலிபாத்தா சொல்லி கொடுக்கிற மதரசா மட்டுமல்லாது, குர்ஆனை சொல்லி கொடுப்பதோடு உலகில் ரீதியான பல்வேறு கல்விகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடசாலை அது. வட மாநிலங்கள்ல ஸ்கூல் தான் மதரசா தான் சொல்லப்படும், அங்கே குர்ஆனும் சொல்லிக் கொடுக்கப்படும். இன்றைக்கு பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் எப்படி அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அதுவும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பாடசாலைங்க அது, மதரசாங்க அது. அந்த மதரசாவுக்குள்ள போய் பூட்டை உடைச்சி அத்துமீறி உள்ள நுழைஞ்சி மதரசாவை எரிச்சு நாசமாக்கி இருக்கிறாங்க, குரானின் பிரதிகளை எரித்திருக்கிறார்கள், 5000 புத்தகங்களை எரித்திருக்கிறார்கள். 5000 புத்தகம்னா என்னைக்கினாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற புத்தகம் அல்லாது, விலை மதிக்க முடியாத தொன்மையான பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புத்தகங்கள். புத்தகங்களுடைய அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? குறைஞ்சபட்சம் அண்ணாமலைக்கிட்டயாவது நீங்க கேட்கலாம்ல, ஏன் அவர் தான் 20,000 புக்கு படிச்சிருக்கிறார், பெரிய ஜீனியஸ், அவங்ககிட்டயாவது நீ போய் கேட்கணுமா இல்லையா? அப்ப புத்தகங்களை எரிக்கிறாங்க, குரானின் பிரதி எரிக்கிறார்கள், என்ன ஒரு வன்மம்! உங்க பண்டிகையில நீங்க மதரசாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சி அத்துமீறி உள்ள போய் அங்குள்ள குரானின் பிரதிகளை அந்த பாடசாலை எரிச்சு நாசமாக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த மதரசாவில் பயிலக்கூடிய மாணவிகள்லாம் அழுது கொண்டே பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் அந்த மதரசாவின் மூலமாகத்தான கல்வி பெற்றோம், அதன் மூலமாகத்தான எங்கள் அறிவை நாங்கள் வளர்த்து கொண்டோம், இப்போது அந்த மதரசாவை நாங்கள் கற்று படித்துக் கொண்டிருக்கிற அந்த மதரசாவை நாசமாக்கி விட்டார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருப்பதை பார்க்கும். வட மாநிலங்கள்ல ரமலான் மாசத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு நமக்கு இருக்கிறது என்று எல்லாமே தெரியும்.
ரமலான் மாசத்துல பள்ளிவாசலோடு அதிக தொடர்பு கொண்டிருப்போம். ஆனா வட மாநிலங்கள்ல இன்றைக்கு நடக்கிற அவலம் என்ன தெரியுமா? பல பள்ளிவாசல் இழுத்து மூடி இருக்கிறாங்க. இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியத்தின் விளைவாக என்றைக்கு எந்த பள்ளிவாசலை குறிப்பார்கள் தெரியவில்லை. கலக்கமாக இருக்கிறது அவர்களுக்கு. எந்த பள்ளிவாசலின் மீது ஏறி காவிக்குறியை நட்டுவார்கள் என்கிற அச்சத்தோடு கலக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு இவர்கள் அரசின் இயந்திரங்களை எல்லாம் மீறி எந்த அரசின் விதிகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி முஸ்லிம்களை எல்லாம் ஜெய் செய்யலாம் என்று சொல்லுமாறு வற்புறுத்தி ஒரு காட்டு தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இது சரியா? இது ஏற்புடையதா? இதை நம்ம அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? குஜராத்தில் எடுத்துக்கொண்டால் பள்ளி ராமநவமி ஊர்வலம் போறாங்களா கேட்டா என்ன பள்ளிவாசலை விட்டாங்க, அவங்க வழிபாடு தளத்தை விட்டு விட்டார்கள். அவங்க வழிபாடு தளம் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது, இவங்க பள்ளிவாசலை தேடி வர்றாங்க. அதனால்தான் ஒருத்தர் மீமு கூட போட்டிருந்தாரு, அவங்க நம்பிக்கையின்படி ராமரே கேட்கிற மாதிரி, என்னடா ராமநவமி நம்ம பேர்ல சொல்லிதானே கொண்டாடுறாங்க, நம்மளை பார்க்க வராம இங்க எதுக்கு பள்ளிவாசலுக்கு போறாங்க, அங்கேயே நம்ம இருக்கிறோம் என்று ஒரு ராமர் கேள்வி எழுப்புவதை போல ஒரு கற்பனை செய்து போடக்கூடிய அளவில் தான் இவர்களுடைய நிலை இருக்கிறது. குஜராத்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? பள்ளிவாசல்ல கல்ல வீசுறாங்க, அதுல ஒரு நாலு பரதேசி கண்ணாடி போட்டுக்கிட்டு வீடியோ கொடுக்கலாம். கண்ணாடி எல்லாம் பெரிய ஜீனியஸ், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்துல எல்லாம் படிச்ச மேதை நம்ம நினைப்போம். ஆனா அவங்க கொடுக்குற பேட்டி என்ன தெரியுமா? நாங்க மசூதிக்குள்ள போவோம், அத்துமீறுவோம், முஸ்லிம்களை தாக்குவோம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை சொல்ல சொல்லி முஸ்லிம்களை கொல்லுவோம், அவங்களுடைய கடைகளை உடைப்போம், அடிச்சு நொறுக்குவோம், எங்களை நீங்க கைது பண்ண கூடாது. போலீஸ்ட பேசுறாங்க, ஒரு நாலு பரதேசி பேசுறது கண்ணாடியை போட்டுக்கிட்டு எங்களை கைது செய்யக்கூடாது. மீறி எங்களில் ஒருவரை நீ கைது செய்தால் கூட மீண்டும் நாங்கள் குஜராத்தை நடத்தி காட்டுவோம் என்கிறார்கள். எப்பேற்பட்ட வன்முறை, எப்படிப்பட்ட கொழுப்படுத்த பேச்சு, மீண்டும் நாங்கள் குஜராத்தை நடத்தி காட்டுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் போலீஸ் கேட்கிறாங்க, கருணாவதி உங்களுக்கு மறந்து போச்சா? போலீஸ் உங்களுக்கு நாங்க பாடம் கற்றுக் கொடுத்தமே மறந்து போனதா? மீண்டும் அதுபோல் உங்களுக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்று ஒரு அரசு இயந்திரத்தை நோக்கி, ஆயுதங்கள் வைத்திருக்கிற ஒரு காவல் அதிகாரிகளை நோக்கி இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தைரியம் இவர்களுக்கு யார் கொடுத்தது? முஸ்லிம்களின் வழிபாட்டு தளத்தை குறிவைத்து இவர்கள் தாக்குதல் தொடுக்கிற தைரியத்தை இவர்கள் கொடுத்தது யாரு? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுவும் இவங்களுடைய அந்த பேட்டன் சொல்லுவாங்களா, வரிசை முறை. ராமநவமி வந்துச்சுன்னு வைங்க, இப்ப எங்கெங்கெல்லாம் இவங்க கலவரம் பண்ணியிருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க, பீகார், மேற்கு வங்கம், குஜராத், டெல்லி, மகாராஷ்டிரா, ஊபி, இத்தனை மாநிலங்கள்ல இவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள். எல்லா மாநிலங்களையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே யூனிஃபார்மா, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முஸ்லிம்கள் அடிக்கிறது, தாடியை வெட்டுறது, பள்ளிவாசலுக்குள்ள புகுந்துடுறது, பள்ளிவாசலுக்கு மேல போய் கொடியை கட்டுறது, இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு யூனிஃபார்மா இதே மாதிரி பண்றாங்கன்னா, அதுல குஜராத்ல ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒட்டுமொத்தமா இந்த சம்பவத்தில் இரண்டு முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று புள்ளி விவரங்கள் பத்திரிகை செய்திகள் சொல்கிறது. கர்நாடகாவில் இத்ரீஸ் பாஷா என்கிற ஒரு முஸ்லீம், ஒரு வியாபாரி, கால்நடை வியாபாரி, அவரு கர்நாடகாவில் போய் கொண்டிருக்கும் பொழுது நீ மாட்டு லட்சி விற்பனை செய்கிறாய் என்று பொய்யாக சொல்லி பணத்தை பறிக்க பார்க்கிறார்கள். 2 லட்சம் தா, 4 லட்சம் தா, 5 லட்சம் ரூபாய் தா, இல்லைன்னா உன்னை கொன்னுருவோம்னு சொல்லி அவர் பணம் தர மறுத்ததும் சொன்னபடி அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது மனதெல்லாம் பதைக்கிறது, வலிக்கிறது, கால்கள் முடங்கிய நிலையில ஒரு நம்மை போன்ற ஒரு நம்முடைய தந்தையாக பார்க்கின்ற பொழுது, என் சகோதரனாக பார்க்கின்ற பொழுது எத்தனை பெரிய துயரம் உள்ளத்தில் வாட்டி வதைக்கின்றது. அவன் பண்ண தப்பு என்ன? அவன் குற்றமே செய்தாலும் தண்டிக்க வேண்டியது இந்த கயவர்களா, இந்த பசு குண்டர்களா, இந்த அயோக்கியர்களா? சட்டம் தண்டிக்க வேண்டுமா? அப்ப சட்டம் என்கிற ஒன்று இந்த நாட்டில் முஸ்லிம்கள் விஷயத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது. நாங்கள் பாதிக்கப்படுகும் பொழுது சட்டத்தை நாடுகிறோம், எங்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படுறது இல்லை. அதுபோல் பிறர் எங்களை பாதிப்பை உண்டாக்குகிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் இந்த முஸ்லிம்களை அடிக்கலாம், நொறுக்கலாம் என்கிறார்கள். அப்போதும் சட்டம் வந்து தடுக்கலை. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கிரமத்தில் ஈடுபடுகிற, அநியாய செயலில் ஈடுபடுகிற, எல்லை மீறலில் ஈடுபடுகிற அவர்களுக்கு காவல்துறை புகலிடம் கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இவங்க எல்லாம் பிடிச்சி ராமநவமிங்கிற பேர்ல முஸ்லிம்கள் வழிபாடு தளத்துக்கு ஏண்டா போறேன்னு கேட்கணுமா இல்லையா? தண்டிக்க வேண்டுமா இல்லையா? அவர்களின் வீடுகளை புல்டோசரை கொண்டு அடித்து நொறுக்கினால் கூட அது தகும், அதை கூட சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்பவர்கள். ஆனா அப்படி செய்யறாங்களா? இவங்க செய்யறது என்ன தெரியுமா? இதுல எதுவுமே வராதுங்க, என்ஐஏ தலையீடே இதுல இருக்காது. எவ்வளவு அநியாயம் பண்றா, எவ்வளவு கொலை பண்றா, எவ்வளவு அட்டூழியம் பண்றா,
வழிபாடு என்கிற பெயரில் அப்போது உடனடியாக காவல்துறை அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ தலையிட்டு, நீதித்துறை தலையிட்டு, முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த கொடுமையை தடுக்க முன்வர வேண்டுமா இல்லையா? முன்வர மாட்டாங்க. அதுவே தமிழ்நாட்டில் ஒரு பொய்யான வதந்தியை பரப்புங்க, வட மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள்லாம் அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க அப்படின்னு எங்கோ நடக்கிற சம்பவத்தை பொய்யா கற்பனை பண்ணி தமிழ்நாட்டில் நடக்கிறத ஒரு அவதூறு செய்தி பரப்புனா வட மாநிலத்திலிருந்து அத்தனை குழுக்கள் வர்றாங்க விசாரணை. என்ன பீகார் இளைஞர்களை தமிழர்கள் அடித்தார்களா இல்லையா, நொறுக்கினார்களா இல்லையா? நாங்கள் என்ன கேட்கிறோம், அவர்கள் அற்பமாக நினைக்கல. எந்த மாநிலத்தில் வாழ்கிற எந்த மனிதன் நசுக்கப்பட்டாலும், மொழி ரீதியாக இன ரீதியாக அவன் அவனுடைய உரிமை பறிக்கப்பட்டாலும் அதை தடுக்கத்தான் வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வதந்தி பரப்பப்படும் பொழுது அந்த வதந்திக்கு எவ்வளவு ரியாக்ட் பண்ணீங்க? எத்தனை குழுக்கள் வந்தீங்க? முதல்வரை சந்திக்கிறீங்க, அதிகாரிகளை சந்திக்கிறீங்க, எல்லோரையும் வைத்துக் கொண்டு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. நடக்காத ஒரு பொய் சம்பவத்துக்கு அண்ணாமலை வந்து அறிக்கையை கொடுக்கிறாரு. பல்வேறு வட மாநிலங்களில் உள்ள பிஜேபி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அறிக்கையை கொடுத்தாங்க இந்த பொய் செய்திக்கு, இந்த வதந்திக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த நாட்டின் குடிமகனா கேட்கிறோம், நாட்டின் பெயரால் முஸ்லிம்கள் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இன்றைக்கு வரையிலும் கொல்லப்படுகிறாரே, அகலாக்குல தொடங்கி கர்நாடகாவில் இதிரிஸ் பாஷா கொல்லப்பட்டிருக்கிறாரே, இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்களா? இதை தடுக்கிறதுக்கு கமிஷன் போட்டீங்களா? இதை தடுப்பதற்கு ஆணையம் அமைத்தீர்களா? விசாரணை பண்ணீங்களா? ஒவ்வொரு மாநிலமா போய் ஏண்டாமா மாட்டின் பெயரால் முஸ்லிம்களை அடிக்கிறீங்க, முஸ்லிம்களை கொள்றீங்கன்னு கேட்டீங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய உயிர் விலை மதிப்பற்றதா? விலையே இல்லையா அதுக்கு? ஒரு மாட்டிற்கு வழங்கப்படுகிற நீதியும் மாட்டிற்கு வழங்கப்படுகிற உரிமை கூட எங்கள் உயிருக்கு இல்லையா என்கிற கேள்வி எங்களுக்கு வருமா இல்லையா? இப்படிப்பட்ட அவலத்தை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல அமித்ஷா அவர் என்ன அவர் பேசுறார், நாங்கள் மட்டும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி புரிந்தால் எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமையானால், பீகார்ல தனி மெஜாரிட்டி எங்களுக்கு கிடைக்குமையானால் வன்முறையாளர்களை எல்லாம் நாங்கள் தூக்கில் தொங்க விடுவோம் அப்படிங்கிறார். நீங்க தூக்குல தொங்க விட்ட லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? பல்கீஸ் பானு வழக்குல நீங்க என்ன தூக்குல தொங்க விட்டீங்க? அவ கதர்னால நீதிமன்றத்துக்கு வந்து கதர்னால என்னை கற்பழித்தவர்கள், என் சகோதரனை கொன்றவர்கள், என் பிள்ளையை கொன்றவர்கள், அவர்களுக்கு விடுதலை வழங்கப்படக்கூடாது, தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த கயவர்களை நீங்க தூக்குல தொங்க போட்டீங்களா? சட்டப்படி தண்டிங்க தான் நாங்க கேட்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்வதை போல வன்முறையாளர்களை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம், தூக்கில் தொங்க விடுவோம் என்று சொன்னீர்களே. அமித்ஷா அவர்களை நோக்கி கேட்கிறோம், பல்கீஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை தூக்கில் தொங்க விட்டீர்களா? பள்ளிவாசலை இடிச்சாங்கள பாபர் மசூதி, அந்த கலவரத்தில் ஈடுபட்ட பள்ளிவாசல் இடித்த கயவர்களை தூக்குல தொங்க விட்டீங்களா? குஜராத்தில் 2000 மேற்பட்ட முஸ்லிம்களை கருவறுத்தார்களே, இந்த அயோக்கியர்களை தூக்கில் தொங்க விட்டீர்களா? இவங்க பேசுறாங்க, வன்முறையாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சகித்துக் கொள்ள மாட்டோம், தூக்கில் தொங்கோடுவோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே பெரிய கேவலம் கைது. எந்த அளவுக்கு கேவலம் என்று சொன்னால், இந்தியாவில் இப்படியான தொடர்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதை இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே கவனிக்கலன்னு உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலக நாடுகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பேச்சுக்களை பேசி ஒரு இன அழிப்பை உண்டாக்குவதற்குண்டான அடித்தளங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளை கவனிக்கிறது, பல்வேறு நேரங்களில் அறிக்கை கொடுக்குறாங்க. இப்படி கவனிக்கும் பொழுது நமக்கு ஒரு இந்திய குடிமகனா கேவலமாக இருக்கிறது. ஏன், எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய மக்களுடைய கலாச்சாரம் தான் என்ன, அவங்க பண்பாடு என்ன, ஒரு மாட்டிறைச்சியை வைத்திருந்தான் அல்லது சாப்பிட்டான் என்று சொல்லி முஸ்லிம்களை எல்லாம் அவருடைய உயிர்களை பொருட்படுத்தாமல் கொலை செய்கிறார்களே, நூற்றுக்கணக்கான கொலைகள் நடைபெற்றிருக்கிறதே, அப்ப இந்திய மக்களுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்கிறான். வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? உலக நாடுகள் காரை துப்புற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளலாமா? வல்லரசு நாடுன்னு சொல்றீங்கல்ல, அப்படிப்பட்ட நாடுக்கு இதெல்லாம் சரியா? ஓஐசி என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்கிற ஒரு 57 இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 2 முன்பு இந்த சம்பவத்தை ஒட்டி, குறிப்பா பீகார்ல ஒரு மதரசா எரிப்பு எரிக்கப்பட்டதா இல்லையா, அந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு கண்டன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்புல சொல்றாங்க, இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படுகிற அநியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சகித்துக் கொள்ள மாட்டோம், இது சரியான போக்கல்ல, இது கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டமைப்பை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா
அது இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய, வெளிநாட்டில் வாழ்கிற இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஆதிக்கம் பெற்ற ஒரு அமைப்பு அது. 57 நாடுகள்னு ஏப்பச்சாப்ப நாடு நினைச்சாங்களா இவங்க? சவுதி, மலேசியா, கத்தாரு, குவைத்து, பஹ்ரைனு, ஈரானு உள்ளிட்ட பல்வேறு ஒரு பெரும் சக்தி கொண்ட பொருளாதாரத்தை கொண்ட, மிக குறிப்பாக சொல்வதென்றால் இந்தியாவில் சார்ந்தவர்கள் இந்திய மக்கள் அயல் நாடுகளில் போய் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ, எந்தெந்த அரபு நாட்டிலெல்லாம் போய் வேலை பார்க்குறாங்களோ அந்த நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு அது. யுஏஇ, அது அபுதாபி, துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட நாடுகளும் இதில் இருக்கிறது, மஸ்கட் இருக்கிறது. இப்போ பல்வேறு அரபு நாடுகள், 57 அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம், இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது சரியில்லை அப்படின்னு. அதுக்கு இந்தியா பதில் சொல்லுது, எங்க விவகாரத்தில் நீங்க தலையிடாதீங்க, இவங்களுக்கு இதே வேலை. எப்போது பார்த்தாலும் என்ன, உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்கின்ற பொழுது இவர்கள் சொல்ல வேண்டியது என்ன, அப்படி நடந்தால் நாங்கள் வருத்தப்படுறோம், இனிமேல் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த அநியாயமும் நடக்காது என்றல்லவா சொல்ல வேண்டும், அதை சொல்ல மாட்டாங்க. எங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க, இதேதான் பிஜேபியில் உள்ள ஆட்டு மந்தைகள் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி இதை சொல்வாங்க. இந்திய நாடு எங்க விவகாரத்தில் நீங்க தலையிடலாமா? மாட்டிருச்சின் பேரால் முஸ்லீம் அடிச்சு நொறுக்குவேன், அவன் கடையை போய் அடிப்பேன், அவன் பொருளாதாரத்தை பறிப்பேன், அவனை சேதப்படுத்துவன், வழிபாட்டு தளத்தை இடிப்பேன், அதை தட்டி கேட்டா எங்க நாடு நீ தலையிடாதன்னு சொல்வீங்களா? அப்ப பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அறிவு பதவியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் பெரும் கேள்விக்குரிய உண்டாக்கக்கூடியது. இப்போ அவங்கெல்லாம் சேர்த்து இந்தியாவின் மீது ஏதாவது ஒரு பொருளாதார தடை அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க இவங்க? முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமா நமக்கு? அப்படிப்பட்ட ஒரு இடைநிலை நமக்கு தேவையா? அப்ப இது போன்ற சம்பவங்கள் வன்மையான முறையில் கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவங்களாக இருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த நாட்டில் முஸ்லீம் மத வெறுப்பை தான் தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன கேட்க வேண்டியதா இருக்கிறது, இந்த நாட்டில் முஸ்லீமா நாங்கள் பிறக்கிறது தப்பா, முஸ்லீமாக வாழ்வது தப்பா, எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு அமைகின்ற பொழுது எங்களுக்கு தனி நாடு வேண்டாம், இந்தியா தான் எங்கள் தாய் நாடு என்று சொல்லி நாங்கள் இந்த நாட்டை தேர்வு செய்தோமே, அதற்கு கொடுக்குற வெகுமதியா இது? என்னென்னலாம் செய்யறாங்க, முஸ்லீம்கள் பாங்கு சொன்னா பிரச்சனை, முஸ்லீம் பெண்கள் தலைமுக்காடு போட்டா பிரச்சனை, முஸ்லீம்கள் பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வின் பேரை சொல்லி இறைச்சி அறுத்தால் பிரச்சனை, முஸ்லீம் ஒரு கடை வைத்திருந்தால் கூடாது, அந்த கடையை அடிச்சு நொறுக்கணும், அதையும் தாண்டி அந்த கடை நடத்தி கொண்டிருந்தால் முஸ்லீம் இடத்துல போய் பொருட்களை வாங்காதீங்க என்று வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள். அனைத்திலையும் ஹிஜாப் உள்ளிட்டு முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை விவகாரத்திலும் இவர்கள் வெறுப்பை கக்குவார்களே ஆனால், பாங்கு சொல்வதில் இவர்கள் சர்ச்சையை உண்டு பண்ணுவார்களே ஆனால், ஹலால் இறைச்சி என்கிற பேர்ல கர்நாடகாவில் ஒரு பெரும் விஷம பிரச்சாரத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உங்க நோக்கம் என்ன, இந்தியாவில் முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கவே கூடாது என்று சொல்கிறார்களா, முஸ்லீம்களா வாழவே கூடாது என்று சொல்கிறார்களா? நீங்க எப்படி பார்க்கணும்னா, முஸ்லீம்களை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய இந்த போக்கு இருக்கேன், இது ஏதோ ஒரு சிறு குழுக்கள் செய்து நம்ம கடந்து போக முடியாது, ஏதோ ஒரு சிறு குழு செய்கிறது, சங் பரிவாரத்தில் உள்ள ஒரு சிறு குழு செய்கிறது, அப்படி அல்ல, இது சிறு குழுவின் அஜெண்டா அல்ல, பாஜக அரசினுடைய அஜெண்டா. முஸ்லீம்களை நசுக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்பது அதை ஒட்டி இந்த நாட்டில் முடுக்கிவிடப்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே சிறு குழுவின் செயல்பாடு கிடையாது, பாஜக அரசினுடைய செயல்பாடு. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு என்ன ஆதாரங்கள், சிஏ என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா, குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பேரில் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க போறோம்னு சொல்லி முஸ்லிம்களின் குடியுரிமையை பறிக்க முற்பட்டார்கள். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன காரணம், முஸ்லிம்கள் மீது வெறுப்பை விதைக்கிறது. 2018 கத்துவா என்கிற பகுதியில் ஒரு சிறுமி கற்பழித்து கொல்லப்பட்டால் அந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய முற்படுகின்ற பொழுது அங்குள்ள பாஜக என்ன தெரியுமா செஞ்சாங்க, தேசிய கொடியை கையில் ஏந்தி குற்றவாளிகளை பாதுகாக்கும் பொருட்டு ஊர்வலத்தை நடத்தினார்கள். அந்த குற்றவாளிக்கும் தேசிய கொடிக்கு என்ன சம்பந்தம்? அப்ப பாஜக அது ஏன் செய்கிறது, குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்கிற நபர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பாஜக அரசு நினைக்கிறது என்றால் அவங்க நோக்கம் புரிகிறதா? சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறாக பொய்யாக கேவலமாக பேசிய நுபுர் சர்மா, அந்த நுபுர் சர்மாவை பாதுகாப்பதற்கு பாஜக எடுத்த முஸ்தீபுகள் முயற்சிகள் மறக்க முடியுமா? அந்த நுபுர் சர்மா விவகாரத்தை ஒட்டி ஒரு நபரை கொலை செய்து விடுகிறார்கள், கண்ணையா லால் என்பவரை கொலை செய்து விடுகிறார்கள், கொலை செஞ்சது ரெண்டு முஸ்லிம்கள் என்று பொய் சொல்லி பரப்புகிறார்கள், அதன் பேரில் கலவரத்தை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். கடைசியில் பார்த்தா அந்த கண்ணையா லால் என்பவரை கொலை செய்த ரெண்டு முஸ்லீமே பேர் தாங்கிய முஸ்லீமே பிஜேபியில் உள்ளவர்கள் என்பது பட்டவர்த்தனமாக வெளிவந்தது. என்ன உங்களுடைய அஜெண்டா என்னன்னு விளங்குதா?
புல்டோசரை கொண்டு முஸ்லிம்களின் வீடுகளையாக பார்த்து இடிப்பது சிறு குழுவா அரசாங்கமா? சிஐ என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது சிறு குழுவா அரசாங்கமா? ஹிஜாபுக்கு தடை விதித்தது சிறு குழுவா அரசாங்கமா? முஸ்லிம் மாணவிகளினுடைய கல்வி உரிமையை பறிக்க முற்படுவது சிறு குழுவா அரசாங்கமா? அப்ப இது சிறு குழுவால் முன்னெடுக்கப்படுகிற நிகழ்வுகள் அல்ல. முஸ்லிம்களை இந்தியாவிலிருந்து தொடச்சி எரியணும் என்கிற தீய நோக்கத்துல இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள். அதைத்தான் வருஷ வருஷம் ட்ரை பண்றாங்க. வட மாநிலங்கள்ல வருடா வருடம் ராமநவமி என்கிற பேர்ல கலவரத்தை உண்டாக்குவதனுடைய நோக்கம் இதன் பேர்ல ஒரு பெரிய அலிகேஷன் நடைபெற வேண்டும், பெரிய அளவுல ஒரு இன அழிப்பு நடைபெறணும், அதுல முஸ்லிம்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கணும். 2002 போன்று மீண்டும் அதை நினைவில் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு இன அழிப்பு நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆபத்தானது என்று பார்த்தால் இதைவிட பேராபத்து இந்த நாட்டில் உள்ள இந்திய குடிமக்கள், நீதித்துறை, காவல்துறை, ஊடகத்துறை அனைத்தும் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க இப்படித்தான் செய்வாங்க, நம்ம ஒன்றும் கருத்து சொல்லக்கூடாது என்று அமைதியாக கடந்து செல்கிறார்களே, இது அதைவிட பேராபத்து. அவன் முஸ்லிம்களின் வழிபாட்டு தளத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறான் என்றால் அது ஆபத்து என்றால் அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் அமைதியா இருப்போம், கருத்து சொல்ல மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் அது யாராக இருந்தாலும், அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், தமிழக முதல்வராக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும், ஊடகத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பொதுவான இந்து மக்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் மீது அடக்கி விடப்படக்கூடிய இந்த ஏவுகணைகளை எல்லாம் பார்த்து விட்டு அமைதி காப்பீர்களே ஆனால் அது அதைவிட பேராபத்து. அமெரிக்காவில் நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், ஒரு காவல்துறை அதிகாரிகள், வெள்ளை நிறத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரியால் கழுத்தை மிதித்து கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் செய்யலை, கோபத்தில் கழுத்தை மிதிச்சாரு, மூச்சு தண்ணீர், ஐ கேன்ட் பிரீத், என்னால் மூச்சு விட முடியவில்லை என்று சொன்னார். கடைசியில் அவர் மரணித்து போனார். அந்த ஒரு உயிருக்கு அமெரிக்காவில் உள்ள வெள்ளையர்கள், கருப்பையர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அமெரிக்கா என்கிற அந்த நாட்டையே அதிர செய்யக்கூடிய அளவிற்கு ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள். வெள்ளை மாளிகையவே திணறடிக்க செய்தார்கள். அரசு இயந்திரத்தையே செயல்பட விடாத அளவிற்கு நீதி கேட்டார்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மை அந்த நாட்டு மக்களுக்கு இருந்தது. ஆனால் இந்தியாவில் மாட்டிறைச்சியின் பேரால் எத்தனை எத்தனை படுகொலைகள் நடந்த போதிலும் பல கொலைகளில் இதுவும் ஒன்று என்பது போல் கடந்து செல்கிறார்களே, இதை விட ஒரு ஆபத்து வேறு என்னவாக இருக்க முடியும்? இறுதியாக நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும், அவங்க முஸ்லிம்களை தான் கொல்றாங்க, அதெல்லாம் நம்ம கருத்து சொல்ல வேண்டியது இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் மாட்டிறைச்சியின் பெயரால் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே வருவார்கள். கடைசி முஸ்லிமும் கொல்லப்பட்டு விட்டால் கிறிஸ்தவனின் பக்கம் குறிவிப்பார்கள். மாட்டிறைச்சியின் பெயரால் கிறிஸ்தவர்களை கொல்ல துவங்குவார்கள். அதில் கடைசி கிறிஸ்தவனும் கொல்லப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவர்கள் அடித்தட்டு மக்கள், குறிப்பாக இந்து மக்களை குறிவிப்பார்கள். இன்னைக்கு மசூதியை தாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முஸ்லிம்களின் மசூதியை தாக்குவார்கள். இந்தியாவில் உள்ள கடைசி மசூதி அடித்து தகர்க்கப்படும் பொழுது தேவாலயங்களை நோக்கி செல்வார்கள், அங்கே சிவலிங்கத்தை தேடுவார்கள். தேவாலயங்களை எல்லாம் அடித்து தரைமட்டமாக்கியதற்கு பிறகு இந்தியாவில் உள்ள கடைசி தேவாலயமும் அது அடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது, தகர்க்கப்பட்டு விட்டது என்பதற்கு பிறகு இந்து மக்களின் வழிபாட்டு தலத்தை நோக்கி வருவார்கள். அவர்கள் எந்த ஜாதியை உயர் ஜாதி என்று சொல்கிறார்களோ அவர்களின் வழிபாட்டு தலங்களை விட்டுவிட்டு மற்ற அனைத்து இந்து மக்களையும் நசுக்கக்கூடிய வேலையை இவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். இவர்கள் கட்டமைக்க விரும்பக்கூடிய இந்து ராஷ்டிரம் என்பது இந்து மக்களுக்கான ஆட்சி அல்ல. அத்தனை இந்து மக்களுக்கும் ஆபத்தானது, அத்தனை இந்து மக்களினுடைய உயிரை பறிக்கக்கூடியது, அத்தனை இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியது. இதை கவனத்தில் கொண்டு செயல்படணும். முஸ்லிம்களாகிய நாம இந்த ரமலான் மாசத்துல நோன் வைத்த நிலையில தாகத்தோடு நம்முடைய கோரிக்கையை முன்வைத்து இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். இதோடு ஒரு கோரிக்கையாக முழங்கணும், தக்பீர் சொன்னோம் என்கிற அளவில் நாம் கலைந்து விடாம ரமலான் நோன்பு நோற்றுக்கிற இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யணும். அநியாயக்காரர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். அநியாயக்காரர்களை இறைவா நீ பார்த்துக்கொள் என்று சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட போது எந்த இறைவனை பிரார்த்தனை செய்தாரோ அந்த இறைவனை நாமும் பிரார்த்தனை செய்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படும் பொழுது எந்த இறைவனை பிரார்த்தனை செய்தாரோ அந்த இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்வோம். அத்தனை இறை தூதர்களும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அத்தனை இறை தூதர்களும் தங்களுக்கு நெருக்கடி என்று வந்த பொழுது இறைவா என்று அல்லாஹ்வை அழைத்தார்களே, நமது தலைவர் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு அந்த அழைப்புக்கு இறைவன் பதிலளித்தான், கண்டிப்பாக பதிலளிப்பான். ஆகவே நோன்பு நோற்ற நிலையில் நிச்சயமாக பாதிக்கப்படுகிற முஸ்லிம்களை நாம் மறந்துவிடக் கூடாது.
நம்முடைய பிரார்த்தனையில் அந்த முஸ்லிம்களையும் சேர்த்து கொண்டு, இறைவா இந்தியாவில் உன்னுடைய பெயரை சொல்வதற்காக, உன்னை வணங்குவதற்காக, உன் வழிபாட்டு தலத்திற்கு செல்வதற்காக எங்களை அடித்து நொறுக்குகிறார்கள் இறைவா, எங்கள் உரிமையை பறிக்கிறார்கள் இறைவா. எல்லாவிடத்துல சொன்னோம்னா நிச்சயமாக நோன்பாளிகளாக இருக்கிற நம்முடைய கோரிக்கையை, நம்முடைய துவாவினுடைய அந்த மகிமையை அல்லாஹ் நாம் உணர செய்யக்கூடிய அளவிற்கு நிச்சயம் இறைவன் பதிலளிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.